வணக்கங்க நான் ஹீரா தீபிகா பொன்னியின் செல்வன்ல வந்தியத்தேவனும் போயிருந்தாங்க அந்த புறத்துல இருந்து வெளியே வந்த கந்தமாறன அவனோட தாய் திரும்ப அழைச்சா உள்ள போன உடனே பல குரல்கள் ஒன்று சேர்ந்து சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு தன்னை பத்தி தான் கேலி செய்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டான் வந்தியத்தேவன் கந்தமாறன் வெளியே வந்ததும் அவங்க ரெண்டு பேரும் மாளிகையை சுத்தி பார்க்க போனாங்க கடம்பூர் மாளிகையோட நிலாமுற்றங்கள் ஆடல் பாடல் அரங்கங்க பண்டகசாலைக பளிங்கு மண்டபங்க மாட கோபுரங்க ஸ்தூபி கலசங்க குதிரை இலாயங்களை எல்லாத்தையும் பார்த்தாங்க அப்போ வந்தியதேவன் தேவன் கந்தமாரா அந்த புறத்துல நீ உள்ள திரும்ப போனப்போ ஒரே சிரிப்பும் குதூகலமுமா இருந்துச்சே என்ன விசேஷம்னு கேட்டான் பழுவேற்றையர் இருக்காரே இத்தனை வயசுக்கு அப்புறம் புதுசா ஒரு இளம் பெண்ண கல்யாணம் பண்ணிருக்காரு அவளை மூடு பல்லக்குல அழைச்சிட்டு புறத்துக்கு அனுப்பாம அவளை அவரோட விடுதியிலேயே பூட்டி வச்சிருக்காராம் அந்த பெண்ண பலகனி வழியா பார்த்த ஒரு தாதி பெண் அவளை வர்ணிச்சிருக்கா அதுக்கு தான் ஒரே சிரிப்பு அவ சிங்கள பெண்ணோ இல்ல சேரநாட்டு பெண்ணோ இல்ல கலிங்கத்து பெண்ணான்னு ஒரே சர்ச்சையா இருந்துச்சு மனம் முடிச்சு மூணு வருஷம் ஆகியும் அவளை தனியா கொஞ்ச நேரம் கூட விடுவதில்லையாம் பழுவேட்டரையர் இத பத்தி நாடெங்கிலும் ஒரே பரிகாச பேச்சு நடந்துகிட்டு இருக்கு ஒரு வயதை தாண்டினவங்க இது மாதிரி பெண்கள் மீது சபலம் கொள்வதனால சிறிது இலக்காரமா தானே இருக்கும்னு சொன்னா கந்தமாறன் அதுக்கு வந்தியத்தேவனோ காரணம் அதெல்லாம் இல்ல உண்மை சொல்லட்டுமா கந்தமாரா பெண்கள் எப்போதும் சிறிது பொறாம பிடிச்சவங்க உன் வீட்டு பெண்களை பத்தி இப்படி சொல்றேனேன்னு நினைக்காத பெண்கள் உலகமே இப்படித்தான் உன் குடும்பத்து பெண்கள் கருநிறத்து அழகிக ஆனா பழுவேற்றையரோட ஆசை நாயகியோ செக்க செவ்வேன்னு பொன் நிறம் அதனால அவங்களுக்கு இவளை பிடிக்கல அதுக்காகத்தான் இது மாதிரி எல்லாம் கதை சொல்றாங்க அடே உனக்கு எப்படி தெரியும் அவளோட நேரத்தை பத்தி அவளை நீ பாத்திருக்கிய எங்க எப்படி இது மட்டும் பழுவேட்டையுக்கு தெரிஞ்சதுன்னா உன்னோட உயிர் உன்னோடது இல்லன்னு சொன்னான் கந்தமாற கந்தமாரா இதுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்லைன்னு உனக்கு தெரியாதா மேலும் ஒருபோதும் அப்பேற்பட்ட ஒழுங்கற்ற காரியங்களை நான் செய்ய மாட்டேன் வீர நாராயணபுரத்தில் பழுவேற்றரையரோட பரிவாரங்களை சாலையோரமாக நின்று கூட்டத்தோடு நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போது கடம்பூர் மாளிகையோட யானை மேலே பழுவேற்றரையர் வந்துக்கிட்டு இருந்தார் அதுக்கு அடுத்ததான் ஒரு மூடு பல்லக்கு வந்தது அது யாராக இருக்கும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ பல்லக்கு திரைய ஒரு கை விளக்குச்சு விளக்கின தர வழியா ஒரு முகம் தெரிந்தது கையும் முகமும் பொன்னிறமா இருந்தது அவ்வளோதான் எனக்கு தெரியும் நீ இப்போ சொன்னதுல இருந்து அதுதான் பழுவேட்டரையரோட ஆசை நாயகின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் வந்தியதேவா நீ அதிர்ஷ்டக்கார ஆண்கள் யாருமே அவளை பார்த்தது இல்லையா கையையும் முகத்தையும் பாத்தியே அதிலிருந்து அவ எந்த தேசத்து பெண்ணா இருக்க முடியும்னு உன்னால சொல்ல முடியுமா கேட்டா கந்த ஒருவேளை அவ காஷ்மீர் தேசத்து பெண்ணாவோ அல்லது கடல்களுக்கு அப்பாலுள்ள சாவகம் கடாரம் அதாவது இன்னைக்கு இந்தோனேஷியா மலேசியா அல்லது அரபு தேசத்து பெண்ணாகவோ இருந்தாலும் இருக்கலாம்னு சொன்ன வந்திய தேவன் அப்போது சல்லி கரடி பறை புல்லாங்குழல் உடுக்கு ஆகிய வாத்தியங்கள் சப்தித்தன இவற்றிலிருந்து குரவை கூத்து நடைபெறுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு குறவை கூத்து நடைபெறுகிற மேடைக்கு அருகில போனாங்க வெண் மணல் விரிச்சிருந்த விசாலமான முற்றத்துல குறவை கூத்து மேடை போடப்பட்டிருந்தது மேடையில கோழியை போலவும் மயிலை போலவும் அன்னத்தை போல சித்திரங்களிட்டு அலங்கரிச்சிருந்தாங்க செந்நெல்ல வறுத்து பொறியாக்கியிருந்தாங்க தினை அரிசியை மஞ்சள் கலந்து வச்சிருந்தாங்க பல நிற மலர்களை கொண்டு மேடைய அலங்கரிச்சிருந்தாங்க குத்துவிளக்கோட தீவர்த்திகள் நறுமண அகில் புகைய பரவ செஞ்சது முக்கிய விருந்தாளிகள் வந்து சேர்ந்ததும் குறவை கூத்து ஆடும் பெண்கள் ஒன்பது பேர் மேடைக்கு வந்தாங்க அவங்க எல்லாம் பல ஆபரணங்கள் பூண்டிருந்தாங்க கண்ணி கடம்பம் காந்தல் குறிஞ்சி செவ்வரளி ஆகிய முருகனுக்கு உகந்த மலர்களை சூடியிருந்தாங்க சபையோருக்கு வணக்கம் செஞ்சுட்டு முருகன் புகழ் பாடும் பாடல்களை பாடவும் ஆடவும் செஞ்சாங்க அதுக்கு பின்னர் தேவராலன் தேவராட்டின்னு ஒரு ஆணும் பெண்ணும் வேல நாட்டம் ஆடுவதற்காக மேடைக்கு வந்தாங்க அவங்க நிறமுள்ள ஆடைகளை அணிஞ்சு செவ்வரளி மலர்களை சூடி நெற்றியில குங்குமம் அணிஞ்சிருந்தாங்க முதல்ல ரெண்டு பேரும் சாந்தமா தான் ஆட துவங்கினாங்க அப்புறம் தேவராளன் வேலை எடுத்த உடனே வெறியாட்டம் ஆட துவங்கினான் அதனால அஞ்சிய பாவனையோடையே தேவராட்டி மேடையை விட்டு இறங்கினான் இப்போ மற்ற வாத்தியங்கள் எல்லாம் நின்றுடுச்சு மேடைக்கு அருகில் இருந்த பூசாரி மட்டும் ஆவேசமா உடுக்கு அடிச்சான் தேவரால உடம்புல ஒவ்வொரு அணுவும் பதறி ஆடிச்சு சிறிது நேரத்துல பூசாரி ஆவேசம் வந்த தேவராளனை பார்த்து வேளா முருகா அடியார்களுக்கு அருள்வாக்கு வாக்கு சொல்லணும்னு வேண்டினா. கேளடா சொல்றேன்னு சன்னதோ வந்தவன் கூவினா மழை பொழியுமா வெள்ளம் பெருகுமா நாடு செழிக்குமா நினைத்த காரியம் கை கூடுமா பூசாரி கேட்டான் சன்னதக்காரன் வேண்டி அனைத்தும் நிறைவேறும் அன்னைக்கு நீங்க பூச போடணும் பத்ரகாளி பலி கேக்குறா ஆயிரங்கால மன்னர் குலத்து ரத்தம் கேக்குறா துர்கைன்னு வெறியாடியவன் அலறினான் மேடைக்கு முன்னால வீட்டிலிருந்த பழுவேட்டரையர் சம்புவரையர் மழவரையர் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக்கிட்டாங்க சம்புவரையர் பூசாரிய சமிங்க செஞ்சாரு உடுக்கு அடிக்கிறத நிறுத்தின உடனே வெறியாட்டம் ஆடிய தேவரால அப்படியே மேடமேல விழுந்துட்டான் சப மௌனமா களைஞ்சிருச்சு இத்தனை நேரம் நடந்தவற்றை பார்த்த வந்தியத்தேவன் தேவன் பரபரப்பா இருந்தான் அம்மாளிகையோட வெளிமதில் வெளி சுவர்ல ஒரு தலை தெரிஞ்சது அது ஆழ்வார்க்கடியானோட கண் வந்திய தேவ மூடி திறந்ததும் அந்த தலைய அங்க காணல இப்படிப்பட்ட சித்த பிரம்மைக்கு தான் உள்ளாகிட்டோமேனு அவன் வெட்கம் அடைஞ்சான் குறவை கூத்து வெறியாட்டத்துக்கு அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான விருந்து நடைபெற்றது ஆனா வல்லவர எனக்கு உடம்பு களைச்சிருந்தது அதனால உணவு ருசிக்கல அருகில இருந்த கந்தமார வந்திருந்தவங்க யார் யாருன்னு பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தான் பழுவேற்றையரையும் சம்புவரையரையும் தவிர்த்து அங்க மழப்பாடி தென்னவன் மழவரையர் குன்றத்தூர் பெருநிலக்கிழார் மும்முடி பல்லவரையர் தாந்தொங்கி கலிங்கராயர் வணங்காமுடி முனையரையர் தேவசேனாதிபதி பூவரையர் அஞ்சாத சிங்க முத்தரையர் இரட்டைக்குடை ராஜாளியார் கொல்லிமலை பெருநில வேளார் ஆகியோரும் வந்திருந்தாங்க இவங்க யாருமே சாமானியர்கள் அல்ல நிறைய பேரு குறுநில மன்னர்கள் அல்லது அந்த பெற்றிருந்தோர் சிற்றரசர்கள் அவங்களுக்கு சமமா இருந்தவங்களுக்கு பட்ட பட்டப்பெயர் அந்த காலத்துல வழங்கினாங்க அரசருங்கிறது மருவிதான் அரையர்னு ஆகியிருந்தது அவங்க அவங்க ஊர் பேரை சொல்லி அதனோட அரையரை இணைச்சு கூறுவது மரபு இப்படி அரசர் பட்டம் பெற்றவங்க எல்லாம் அரச குடும்பத்தில் பிறந்ததுனால அரண்மனை சுகபோகங்களில் ஈடுபட்டவங்க அல்ல பல போர்க்களங்களில் முன்னணியில் நின்று போராடி புகழோட காயங்கள் அடைஞ்சிருந்தவங்க அனைவரும் சக்கரவர்த்தியோட ஆட்சிக்கு அடங்கி தத்தம் எல்லைக்குள்ளார அதிகாரம் செலுத்திட்டு வந்தாங்க இவ்வளோ முக்கிய பிரமோகர் எல்லாத்தையும் ஒட்டுக்கா பார்க்கறதுக்கு வந்தியத்தேவனுக்கு அளவில்லாத சந்தோஷம் ஏற்பட்டிருக்கணும் ஆனா வந்தியத்தேவனுக்கு சந்தோஷம் ஏற்படல இவ்வளவு பேரும் இங்க எதுக்கு இன்னைக்கு ஒன்று கூடி இருக்காங்கன்னு அவனுக்கு ஒரே குழப்பமும் சந்தேகமும் தான் ஏற்பட்டுச்சு வந்தியதேவன் சந்தேகம் சரியான நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி நல்வணக்கம்